கர்நாடகத்தில் முதல்கட்ட தேர்தல் நிறைவடைந்துள்ளது. இன்று மே 7 14 தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு நடந்து வருகிறது. குறிப்பாக இந்த தொகுதிகளில் 40% அதிகமான பெண் வாக்காளர்கள் இருப்பதால் பிரஜுவல் ரேவண்ணாவின் பாலியல் வழக்கின் தாக்கம் பாஜக கூட்டணிக்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தும் என சொல்லப்படுகிறது. கர்நாடகத்தின் பாஜகவின் கூட்டணி நிலை என்னவாகும் என்பதை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். பிரஜுவல் ரேவண்ணா வழக்கின் பின்னணி என்ன? முன்னாள் பிரதமர் தேவகவுடாவின் மூத்த மகன் ரேவண்ணா, அவரின் மகன்தான் பிரஜுவல் ரேவண்ணா. கடந்த 2019 ஹாசன் தொகுதியில் போட்டியிட்டு MP தேர்வு செய்யப்பட்டார். இம்முறை மீண்டும் அந்த தொகுதியில் களமிறங்கினார். இதற்கான வாக்குப்பதிவு நிறைவடைந்த நிலையில் பிரஜுவல் பல பெண்களுடன் நெருக்கமாக இருக்கும் வீடியோக்கள் வெளியானது. கர்நாடக காவல்துறை வெளியிட்ட தகவலின்படி ஒரு பென்டிரைவில் 2900 அதிகமான வீடியோக்கள் இருந்ததாக சொல்லியது பெரும் அதிர்ச்சியை கிளப்பியது. இதன் அடிப்படையில் ஹாசன் பகுதி போலீசார் ரேவண்ணா, பிரஜுவல் ஆகியோர் மீது 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர். இதில் ரேவண்ணாவின் வீட்டில் பணிபுரிந்த பெண்ணளித்த புகார் அடிப்படையில் தான் வழக்கு பதிந்து போலீசார் நடவடிக்கை எடுத்தனர். ஆனால் பாதிக்கப்பட்ட பெண்ணை கடத்தியதாக புகார் எழுந்தது. இதன் அடிப்படையில் ரேவண்ணாவின் ஆதரவாளர் சதீஷ் கடந்த சில தினங்களுக்கு முன்பு மைசூர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டிருப்பதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த விவகாரம் பூதாகரமாக வெடித்த நிலையில் பிரஜுவல் ஜெர்மனியில் தலைமறைவாகியுள்ளார். அவரை பிடிக்க லுக் அவுட் நோட்டீஸ் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஜெர்மனிக்கு தப்பியோடிய பிரஜுவல் விசாரணைக்கு ஆஜராக 7 அவகாசம் வேண்டும் என தனது வழக்கறிஞர் மூலம் விசாரணை குழுவுக்கு தகவல் தெரிவித்திருக்கிறார். இந்த சூழலில் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக ரேவண்ணாவை கைது செய்த சிறப்பு புலனாய்வு பிரிவு காவல்துறை அவரிடம் தீவிர விசாரணையும் நடத்தி வருகிறது. பிரஜுவல் ரேவண்ணாவால் பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்ட பாதிக்கப்பட்ட பெண்கள் புகார் அளிக்க ஹெல்ப்லைனை வெளியிட்டிருக்கிறது சிறப்பு புலனாய்வு குழு. பாஜக கூட்டணிக்கு பின்னடைவா? கர்நாடகாவில் பாஜக மதசார்பற்ற ஜனதா தள கட்சி கூட்டணி அமைத்து மக்களவை தேர்தலை சந்தித்தது. கூட்டணி அறிவிப்பு வெளியான பின்னர் பிரஜுவல் ரேவண்ணா மீது பாலியல் குற்றச்சாட்டுகள் இருப்பதால் அவருக்கு பாஜக கூட்டணியில் சீட் கொடுக்க கூடாது என பாஜக கட்சியை சேர்ந்த தேவராஜ் கவுடா கட்சி தலைமைக்கு எழுதிய கடிதம் சமூக வலைதளத்தில் தற்போது வைரலாகியது. அதையும் மீறிதான் அவருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டது. இது பாஜக கட்சியினரிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த விவகாரம் பாஜகவுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை உணர்ந்து இந்த பிரச்சனையிலிருந்து பாஜக தன்னை தனிமைப்படுத்தி கொண்டிருக்கிறது. தவிர கர்நாடக மாநிலத்தில் சிக்கோடி, பெல்காம், பாகல்கோட், பிஜாப்பூர், குல்பர்கா, ராய்ச்சூர், புதார், கொப்பல், பெல்லாரி, ஹாவேரி, தார்வாட், உத்தர கன்னடா, தவாங்கேரா, ஹிமோகா ஆகிய 14 தொகுதிகளுக்கு இன்று தேர்தல் நடைபெற்று வருகிறது. இந்த தொகுதிகள் உள்ளடக்கிய வட கர்நாடகத்தை பொறுத்தவரை மதசார்பற்ற ஜனதா தள கட்சிக்கு பெரிய அளவில் செல்வாக்கு இல்லை. குறிப்பாக இந்த பகுதியில் லிங்காயத் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள்தான் அதிக அளவில் வசிக்கின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. எனினும் இந்த தேர்தலில் பிரஜுவலின் சர்ச்சை பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கிறது. அது மட்டுமில்லாமல் கட்சியிலிருந்து நீக்கி முறையான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அதனால் தேர்தலில் இது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது என மதசார்பற்ற ஜனதா தள கட்சியினர் கூறி வருகின்றனர். ஆனால் இதற்கு முன்பு இங்கு நடந்த முதல்கட்ட தேர்தலில் ஆண்களை விட பெண்கள் அதிக அளவில் வாக்குப்பதிவு செய்தனர். ஆகவே இன்று நடக்கும் 14 தொகுதிகளில் 40% அதிகமான பெண் வாக்காளர்கள் இருக்கின்றனர். எனவே இந்த பாலியல் விவகாரம் பாஜக கூட்டணிக்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தும் என்பதில் சந்தேகமில்லை என்கின்றனர் அரசியல் நோக்கர்கள். சரிகிறதா பாஜகவின் தென்னிந்திய திட்டம்? தென்னிந்தியாவை பொறுத்த மட்டில் கர்நாடகத்தில் மட்டும்தான் பாஜகவுக்கு பெரிய அளவில் வாக்கு வங்கி இருக்கிறது. கடந்த மக்களவைத் தேர்தலில் கர்நாடகத்தில் மொத்தமுள்ள 28 தொகுதிகளில் 25 தொகுதிகளை பாஜக கைப்பற்றியதும் கவனிக்கத்தக்கது. இம்முறை இங்கு கிளீன் ஸ்வீப் அடிக்க வேண்டும் என்பதுதான் பாஜகவின் திட்டமாக இருந்தது. ஆனால் இந்த பாலியல் விவகாரம் சிக்கலாக உருவெடுத்திருக்கிறது. அதே போல் மதசார்பற்ற ஜனதா தள கட்சியை பொறுத்தவரை கடந்த மக்களவைத் தேர்தலில் ஹாசன் தொகுதியில் மட்டும்தான் வெற்றியை பதிவு செய்தது. சட்டப்பேரவைத் தேர்தலிலும் 19 இடங்களில் மட்டுமே வென்றது. இந்த முறை பாஜகவுடன் கூட்டணி அமைத்து 3 தொகுதிகளில் போட்டியிட்டது. அதற்கான வாக்குப்பதிவு முன்பே நிறைவடைந்துள்ளது. எனவே இந்த விவகாரம் மதசார்பற்ற ஜனதா தள கட்சியை விட பாஜகவுக்கு அதீத சிக்கலை உண்டாக்கும் என்றே கணிக்கப்படுகிறது. காரணம், பிரஜுவல் ரேவண்ணாவின் பாலியல் சர்ச்சை வெளியான பின்புதான் இன்று 14 தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. இங்கு பாஜகவுக்கு நல்ல வாக்கு வங்கி இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. ஆனால் கூட்டணி கட்சியில் ஏற்பட்டிருக்கும் இந்த சர்ச்சை பாஜகவின் வாக்கு வங்கியை
குறைக்க வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. கர்நாடக மாநிலத்தில் வெளியான கருத்து கணிப்பும் பாஜக கூட்டணிக்கு ஆதரவாக இருந்தது. ஆனால் தற்போது இந்த பாலியல் விவகாரத்தை காங்கிரசும் சரியாக பயன்படுத்தி அதிருப்தி வாக்குகளை தங்கள் வசம் திருப்ப தீவிர முயற்சியிலும் இறங்கியது. எனவே இந்த தேர்தல் முடிவில் மாற்றத்தை கொண்டு வருமா, கருத்து கணிப்புகள் முறியடிக்கப்படுமா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.